பட் அகைன் ஒரு நேஷனல் அவார்டு வினிங் டைரக்டரோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு, ஸோ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க. பட் தொடர்ந்து வர படங்களில் நீங்கள் அவ்வளோ வயலன்ஸ் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். பட் சப்போஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன் சார். தேங்க்யூ. அர்ஜுன் சார், ரகுவரனுடைய வாய்ஸை வந்து உங்கள் வாய்ஸ் கூட நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. சப்போஸ் ரகுவரன் சார் உடைய படங்களை ஏதாவது ரீமேக் பண்ணதா இருந்தால் எந்த படத்தில் நீ ரீமேக் பண்ணீங்க? மாட்டவே மாட்டீங்க. மாட்டவே மாட்டேங்க. அந்த கம்பேரிசன் ஏன் பண்ணணும்னு தெரியல. அது கேட்டு வெரி கிரேட்ஃபுல்னு சொல்லி அப்படியே போயிடுவேன் சார். ரகுவரன் சார் இஸ் எ லெஜெண்ட். அவரோட எந்த ரோலும் சரி எந்த படமும் நான் ஐ வில் நாட் பி வில்லிங் டு ரீமேக். அர்ஜுன் சார், நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிற முக்கியமான பீப்புள்ஸ் யாராவது இருந்தால் இந்த ஸ்டேஜை பயன்படுத்திக்கலாம். யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்? லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கு மேம், பட் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். அகெயின் சார், நீங்கள் சொன்ன மாதிரி லோகேஷ் சார், விக்னா சார், மதுமிதா, வசந்தபாலன் சார், அலிதா, ஷமீன், சாந்தகுமார் சார், விஷால் வெங்கட், ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ், விஜய் நம்பியார், டு ஆல் த ப்ரொடியூசர்ஸ், கார்த்தி சார், காபி சரோட ஃபேன்ஸ், எஸ்ஆர் பிரபு சார், ட்ரீம் வாரி பிக்சர்ஸ், ஏன்னா அவங்க தான் அந்த யூனோ அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க, அட்லி சார், சுதன் சார், லோட் ஆஃப் பீப்புள். அண்ட் உங்க எல்லாருக்குமே அப்படி தேங்க்யூ. ஏன்னா லைக் ஐ சே 2019 எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. அண்ட் இஃப் தேர் இஸ் எனி ஃபீட்பேக் ஆல்வேஸ் என்றது சொல்லியிருக்கீங்க. ஸோ ஐ எம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் ஐ கீப் கிவிங் யூ குட் பர்ஃபார்மன்சஸ் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி படங்கள் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அண்ட் ஷவர் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் லிட்டில் பிட் ஆஃப் லவ். தேங்க்யூ. அர்ஜுன் சார், அதே மாதிரி நீங்கள் உங்கள் நல்ல சாமியான ஃபேஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வாய்ஸ், நீங்கள் காதல் படங்கள், ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க. நீங்கள் ஆக்ஷன்லேயே இறங்கிட்டதுனால எங்களுக்காக கொஞ்ச நாள் லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே. ஏன்னா எல்லோரும் கேட்டாங்க ஆக்ஷன்லேயே நிறைய ஒரு வன்முறை இருக்குன்ட்டு. சார், இதில் ரசவாதியில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்குது சார். அண்ட் லைனப்பில் ஒரு ரெண்டு படங்கள் ரொமான்டிக் படம் இருக்குது சார், அது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணிட்டு போகிறேன் சார். தேங்க்யூ. இல்லை சார், நான் பர்சனலாக எதுவுமே பேசணும். ஆமாம் சார், இல்லை சார், நான் பர்சனலாக அப்படி எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை. நானும் ஆடிஷன்ஸ் ஃபோட்டோஸ் கொடுத்து தான் இந்த சான்ஸ் இதான். அப்படி தான் விக்னா சார் இன்ஃபேக்ட் என்ன கூப்பிட்டாரு. கைதிலையும் லோகேஷ் அவரோட ஃபோனில் அந்த ஆடிஷனுக்கு தான் காசு பண்ணார். ஸோ நான் பர்சனலாக ரிஜெக்ஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் மேபி நான் அந்த அளவுக்கு நான் ஆடிஷனில் பெர்ஃபார்ம் பண்ணல. But otherwise, illicit. I've not faced anything in terms of nepotism. And I'm very happy with this journey, sir. Thank you. So, thank you, Arjun. Thank you, Arjun. இன்னும் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்க்கு பெரிய வெற்றியை கொடுக்கணும். Thank you. All the very best, we have after us. Thank you. Thank you, thank you. Yuvraj brother, thank you so much for coordinating the entire thing. Photo.